பெரும்பாலான ஆணையங்களின் முடிவுகள் எதுவுமே தெரியாமல் இருந்து உள்ளதாகவும் பிறகு எதற்கு இத்தகைய ஆணையங்களை அமைக்கிறீர்கள் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆணையத்தில் ஏதேனும் தவறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டினால் அதனை சரிசெய்ய தயாராக உள்ளோம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்பதும் நிராகரிப்பதும் அரசின் முடிவு என்றும் அதில் கூட ஆணையம் தலையிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பெரும்பாலான ஆணையங்களின் முடிவுகள் எதுவுமே தெரியாமல் தான் இருந்துள்ளது என்றும் அதன் முடிவுகள் எதுவும் பொதுமக்கள் பார்வைக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றும் இதனிடையே ஆணையங்களை எதற்காக அமைக்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியது. மேலும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக என்ன மாதிரியான விசாரணை முறைகள் கடைபிடிப்பது என்பது தொடர்பாக பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு உத்தரவிட்டனா்.